நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த வேட்டையின் படத்தை சீமான் வந்து பார்த்துருக்காரு. பார்த்ததோடு மட்டுமல்லாமல் ஒரு விமர்சனமும் பண்ணியிருக்காரு. விமர்சனம் அப்படின்னா சாதாரணமாக ஒரு வரி ரெண்டு வரி விமர்சனம் கிடையாது, மூணு பக்கத்துக்கு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு சீமான். அதுலேயும் பயங்கரமான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காரு. அந்த அறிக்கையில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல அவர் சொல்லியிருக்கிற விஷயம், சமூக அக்கறை கொண்ட வேட்டையின் திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியடைய நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தமிழ் திரையுலகின் பெரும் புகழ் கொண்ட திரை நட்சத்திரம், பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய ஐயா ரஜினிகாந்த் அவர்கள் கதாநாயகனாக நடித்துள்ள வேட்டையின் திரைப்படம் சமூக அவலங்களை கண்முன்னே காட்சிப்படுத்தும் கண்ணாடியாக வெளிவந்துள்ளது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. திரைக்கலை என்பது பொழுதுபோக்குவதற்கு அல்ல, நல்ல பொழுதாய் ஆக்குவதற்கு என்பதையும் தாண்டி நாம் வாழும் சமூகத்தில் படர்ந்துள்ள பழுதை நீக்குவதற்கு என்பதை இத்திரைப்படம் மூலம் நிறுவியுள்ளார்கள். ஜெய் பீம் திரைப்படத்தின் மாபெரும் வெற்றியை அடுத்து அன்பு தம்பி ஞானவேல் இத்திரைப்படத்தை இயக்கவிருக்கிறார் என்றறிந்தபோதே சமூகத்திற்கு நற்கருத்தை போதிக்கும் திரைப்படமாக வேட்டையன் வெளிவரும் என்று தம்பி தமிழ்குமரனிடம் தெரிவித்திருந்தேன். நான் எதிர்பார்த்தது போலவே சமூக அக்கறை கொண்ட ஆகச் சிறந்த திரைப்படமாக வேட்டையன் வெளிவந்துள்ளது. நாட்டில் கல்வியின் பெயரால் நடைபெறும் கட்டணக் கொள்ளை குறித்தும் போலி மோதல் கொலைகள் அதாவது ஃபேக் என்கவுண்டர் மூலம் நீதியும் மனிதமும் ஒரு சேர கொல்லப்படுவதும் குறித்தும் தொடர்ச்சியாக பல மேடைகளில் நான் பேசி வந்த கருத்துக்களை திரையில் கண்டது மிகுந்த பெருமிதம் அளிக்கிறது. இந்திய பெருநாட்டின் இரண்டு உச்ச நட்சத்திரங்களை கொண்டு தம்பி ஞானவேல் தன்னுடைய நேர்த்தியான படைப்பின் மூலம் தான் சொல்ல நினைத்த கருத்தை மக்களிடம் கொண்டு போய் சேர்த்ததற்காக, அதுவும் எளிதாக சேர்த்ததற்காக அவரை எவ்வளவு பாராட்டினாலும் தகும். மதிப்பிற்குரிய ஐயா ரஜினிகாந்த் தன்னுடைய அறிமுக காட்சி முதல் இறுதி வரை ஒவ்வொரு காட்சியிலும் வழக்கம் போல காண்போரை பரவசப்படுத்துகிறார். தம்முடைய அனுபவமிக்க நடிப்பின் மூலம் ஏற்ற கதாபாத்திரத்திற்கு உயிர் கொடுத்து அதியனாக படத்தினை தாங்கி நிற்கிறார். ரஜினிகாந்த் அவர்களுக்காகவே எடுக்கப்பட்ட அமைக்கப்பட்ட இசை சண்டை காட்சிகள் என ஒவ்வொன்றிலும் தம்முடைய கவர்ந்திழுக்கும் நடிப்பாற்றல் மூலம் ஆரம்பகால ரஜினியாக நம் மனதை ஆட்கொள்கிறார். அவருக்கு என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும். அண்மையில் வெளிவந்த ரஜினிகாந்த் திரைப்படங்களிலேயே வேட்டையின் திரைப்படம் தனித்துவத்துடன் மக்கள் மனதில் உயர்ந்து நிற்கும் படைப்பாக அமைந்துள்ளது. ரசிகனுக்கானதாக மட்டுமல்லாமல் மக்கள் மனதில் மிக ஆழமான கருத்தை விதைக்கும் கலைப்படைப்பாக வெளிவந்துள்ள வேட்டையின் திரைப்படத்தினை போன்றே தொடர்ச்சியாக சமூக அக்கறை கொண்ட படங்களில் ஐயா ரஜினிகாந்த் அவர்கள் நடிக்க வேண்டும் என்ற எனது விருப்பத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சாமானியனுக்கும் சரியான நீதி வழங்கப்பட வேண்டும் என்ற சட்ட போராளியாக வரும் இந்திய திரையுலகின் பெரும் ஆளுமை நடிகர் அமிதாப் பச்சன் கம்பீரமான கதாபாத்திரத்தின் மூலம் உயர்ந்து நிற்கிறார். நறுக்கு தெரித்தாற்போல் திரைப்படத்தின் அழுத்தமான உரையாடல்கள் ஒவ்வொன்றும் படத்திற்கு கூடுதல் பலம் சேர்க்கிறது, சமூகத்தின் அவலத்தை சாடுகிறது. தம்முடைய இயல்பான கலகலப்பான நடிப்பின் மூலம் ஃபகத் ஃபாசில் வழக்கம் போல நம் நெஞ்சில் நிறைகிறார். சமூக கொடுமைகளை சட்டத்தின் முன் கொண்டு வர துடிக்கும் துணிவு மிக்க பெண்ணாக துஷாரா விஜயன் மிக சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தி அனைவரின் கவனத்தையும் ஈர்க்கிறார். வில்லன் பாத்திரத்தை ஏற்றுள்ள ராணா டகுபதி நடிப்பால் மிரட்டியுள்ளார். அவரை போன்றே படத்தில் வரும் மஞ்சு வாரியர், ரித்திகா சிங், அபிராமி, ரோஹிணி, கிஷோர், ரக்ஷன் உள்ளிட்ட அனைவருமே ஏற்ற கதாபாத்திரங்களுக்கு மிகச்சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியுள்ளார்கள். தம்பி அனிருத்தின் இசை காட்சிக்கேற்றாற்போல கச்சிதமாக பொருந்தி படத்திற்கு வலிமை சேர்க்கிறது. தம்பி பிலோமின் ராஜின் படத்தொகுப்பு விறுவிறுப்பான காட்சிகளை சற்றும் தொய்வில்லாமல் திரையில் தருகிறது. அதிரடியான சண்டை காட்சிகளால் ரஜினிகாந்த் அவர்களை நெஞ்சில் நிழலாட செய்துள்ளார்கள் சண்டை இயக்குநர்களான அன்பு தம்பிகள் அன்பறிவு இரட்டையர்கள். சமூக சிந்தனை கொண்ட இப்படி ஒரு படத்தை இந்தியாவின் இரு பெரும் நட்சத்திரங்களை வைத்து தயாரிக்க முன்வந்த லைகா நிறுவனத்தைச் சார்ந்த அன்பு தம்பிகள் தயாரிப்பாளர் சுபாஸ்கரன் மற்றும் தமிழ்குமரன் ஆகியோருக்கு என்னுடைய பாராட்டுக்கள். எல்லோருக்கும் ஒரே மாதிரியான சமமான சரியான கல்வி தரப்படாத போது ஒரு மாதிரியான நீட் போன்ற சமூக அநீதியான கொடுந்தேர்வினை திணித்து அதன் மூலம் கல்வியின் பெயரால் நடைபெறும் பல்லாயிரம் கோடிகள் கொள்ளையையும் மக்களின் மனக்கொந்தளிப்பையும் அடக்க அரசாங்கமே திட்டமிட்டு நடத்தும் போலி என்கவுண்டரால் சாகடிக்கப்படும் நீதியையும் காவல்துறை தேடி தேடி வேட்டையாடும் வேட்டையர்கள் அல்ல, அவர்கள் சமூகத்தை காக்கும் பாதுகாவலர்கள் என்பதையும் மிகச்சிறந்த காட்சிகளால் உணர்த்தி ஆகச்சிறந்த படைப்பினை தந்துள்ள
இயக்குனர் ஞானவேல் மற்றும் திரைப்படத்தில் பங்காற்றியுள்ள அனைத்து நடிகர் நடிகைகள் தொழில்நுட்ப கலைஞர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும். சமூக அக்கறை கொண்ட வேட்டையின் திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியடைய என்னுடைய நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள் அப்படின்னு சீமான் வந்து மூணு பக்கத்துக்கு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு. சினிமா விமர்சகராகவே மாறிட்டார். இருந்தாலும் அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாமே ரொம்ப கரெக்டான விஷயங்கள் தான்.